இப்போ பார்க்கக்கூடிய மூலிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விராலி. இந்த விராலி எங்கே கிடைக்கும்னா கண்டிப்பாக உங்களுக்கு மலை அடிவாரத்தில் மட்டும் தவிர வேறு எங்கேயும் கிடைக்காதுங்க. இதை இந்த விராலியில் நிறையா வைத்திய முறை உண்டு. மருத்துவ குணமும் இந்த விராலிக்கு அதிகமான ஒரு மகத்துவமான ஒரு மூலிகை. இந்த மூலிகை நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாத நோய், எந்த வாதம் இருந்தாலும் சரிங்க, கீழ் வாதம், முடக்கு வாதம், எந்த வாதம் இருந்தாலும் இந்த இலையை பறித்து நல்ல எண்ணெயோ அல்லது வழக்கெண்ணையோ ஊற்றி நல்லா கீரை வதக்கின மாதிரி வதக்கி ஒத்தடம் வச்சிங்கன்னா எப்படிப்பட்ட கீழ்வாதமும் டக்குன்னு குறைஞ்சிடுங்க. இதை வந்து வாரத்துக்கு ரெண்டு வாட்டியோ மூணு வாட்டி நம்ம ரெண்டு நாளைக்கு ஒரு முறை இது தொடர்ச்சியாக நம்ம செய்யும் போது எப்படிப்பட்ட கீழ்வாதமும் ஏந்திரிச்சு நடக்கவே முடியாது, அவங்கெல்லாம் ஏந்திரிச்சு நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இதில் இன்னும் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா தைல முறை ஒன்று இருக்குது. இந்த தைல முறை செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எலும்பு சம்மந்தப்பட்ட வரக்கூடிய வலிங்க, அது எவ்வளோ கடுமையான வலி இருந்தாலும் சரி அந்த எலும்பு வலி காணாமல் செஞ்சிடும். இது மட்டும் இல்லாத நரம்பில் ஒரு சிலருக்கு அடைப்புங்க ஏற்படும், நரம்பெல்லாம் வீங்கி போயிருக்கும், நரம்பில் வந்து ஏந்திரிச்சு நிற்கிறதுக்கு அவங்களால முடியவே முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த தைல முறை மிக விசேஷமாக வேலை செய்யாதுங்க. இந்த விராலி பழுத்து போயிடுச்சுன்னா செடி முத்து முதிர்ந்து ஆயிடுச்சுன்னா இலையெல்லாம் மஞ்சள் கலரில் வந்துடும். இதுலேயே இன்னொன்று சிகப்பு கலரும் ஒன்று இருக்குது. அந்த செடியும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பச்சையாக தான் இருக்கும், ஆனால் அந்த செடி முத்தி போகும்போது இலை வந்து செந்துர கலரில் மாறிடும், சிவப்பாக மாறும். இதில் என்ன இதுக்கு அதுக்கு வித்தியாசம் என்ன, ரெண்டுமே சரியான மூலிகை தான், ரெண்டுமே மருத்துவ குணம் மிக மிக அதிகமாக உண்டு. ஏற்கனவே இந்த விராலி தைலம் எப்படி செய்கிறது அப்படின்னு ரொம்ப எளிமையாக காமிச்சிருக்கேன், அது பார்க்காதவங்க பாருங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள மருத்துவ குறிப்புகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், அறிவிலிருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆலில் செட் செய்யவும்.